காலையில் எழுந்ததும் ஒரு புத்துணர்வே இல்லாமல் ஒரே சோர்வாக எப்பவுமே இருக்கிறது பல பேரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் இது. இது சின்ன பசங்க கிட்ட கூட இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். காலையில் அவங்கள எழுப்பி ஸ்கூலுக்கு விடுறதுக்குள்ள அப்பாடி எவ்வளவு போராட்டம். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. எழுந்ததுக்கப்புறமும் சேரில் போய் அப்படியே சோர்ந்து போய் உட்காருவது, வேலை இருக்குன்னு தெரிஞ்சாலுமே மூளை செயல்பட மறுப்பது, இதுக்கு பேரு ஸ்லீப் இனர்ஷியா. இது சோர்வாக இருப்பது மட்டும் இல்லை, லேட் ரியாக்ஷன், அதாவது ஏதாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டோம்னா கொஞ்ச நேரம் ஆகும் இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. ஏன்னா அந்த நேரம் மூளை அவ்வளவு சுறுசுறுப்பா செயல்படாது. இது எதனால இப்படி ஆகுது? ஃபர்ஸ்ட், ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா தூக்கம் கலையிறது தான். ஒரு ஸ்ட்ரெச்சா தூங்கி எழுந்திருச்சா இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஆனா இடையில ஒன்னோ ரெண்டு தடவை முழிச்சுட்டு நமக்கே தெரியாம தூக்கம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நாள் இந்த மாதிரி ஆயிடும். அடினோசெல் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நரம்பு மண்டலத்தை சூழும் போது இந்த மாதிரி நடக்கும். இப்போ நீங்க அலாரம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வச்ச அந்த டைம்ல எழுந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனா அதை ஸ்மூத் பண்ணிட்டு திருப்பியும் தூங்கிட்டீங்கன்னா மூளை சோர்வாயிடும். செகண்ட், லேட்டா தூங்குறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. அதுவும் இல்லாம தினமும் தூங்குற நேரம் மற்றும் எழுந்திருக்கும் நேரம் மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருந்தாலும் இந்த ஸ்லீப் இனர்ஷியா ப்ராப்ளம் வரும். மூன்று, நைட் டியூட்டி. நைட் டியூட்டி செய்யறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ரொம்ப பாதிக்குது. வேலை நிமித்தமா அவங்க தூங்காம இருந்தாலும் விடியற் கால 4 மணிக்கு மேல அவங்க கண்கள் முழிச்சுட்டே இருந்தாலும் மூளை தூங்கிக்கிட்டு தான் இருக்கும். ஃபோர்த்து, குரட்டை விடுறவங்களை பார்த்து நம்ம நினைப்போம் அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா உண்மை அது இல்லை. அவங்க மூளைக்கு கரெக்டா ஆக்சிஜன் போகாததுனால கஷ்டப்பட்டு அவங்களுக்கே தெரியாம சுவாசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால திடீர் திடீர்னு முழிப்பாங்க. இதனால அவங்களோட தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி ஸ்லீப் இனர்ஷியா ப்ராப்ளம் வரும். குரட்டை பல காரணங்களால வருது. ஒபிசிட்டி, பிபி வேரியேஷன், சுகர், கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி பல காரணங்களால குரட்டை வருது. குரட்டை விடுற பல பேரை பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த பிறகும் சேர்ல அங்க இங்கன்னு உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க. தப்புன்னு தெரிஞ்சும் இருக்கிற அந்த குடிப்பழக்கம் தான் இது. நம்ம ஹேங் ஓவர் அப்படின்னு சொன்னாலும் மூளையை சோர்வாக்குற ஸ்லீப் இனர்ஷியா தான் இதுக்கும் காரணம். சிக்ஸ்த்து, சில வலி மாத்திரைகளும் சில வகை மருந்துகளும் இதே மாதிரி ஸ்லீப் இனர்ஷியாவை உண்டு செய்யும். காரணங்களை பார்த்தாச்சு, இனி அதற்கான தீர்வுகளையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒரே சமயத்துல தூங்கவும் எழுந்திருக்கவும் நம்ம பழகிக்கணும். இது இந்த பிரச்சனையை வெகுவா குறைக்கும். செகண்ட், ப்ளூ லைட் ரேடியேஷன் தர கருவிகளை தூங்க போறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்ப்பதை நிறுத்திக்கணும். ஏன்னா இதுவும் நமக்கு REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லப்படுகிற டீப் ஸ்லீப் ஆக்டிவிட்டியை கெடுக்கும். அதாவது டிவி, ஃபோன், டேப்லெட், இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். இதெல்லாமே ப்ளூ லைட் ரேடியேஷன் தான் தரும். தேர்ட், ட்ரிங்க்ஸ் பண்ணவே வேண்டாம். அப்படியே பண்ணாலும் ஈவினிங்க்கு மேலே ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தால் நெக்ஸ்ட் நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம். ஃபோர்த், கெஃபைன் உள்ள ஹாட் ட்ரிங்க், அதாவது சுகர் இல்லாமல் காலையில் இந்த காஃபி குடிக்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல அடினோசைல், அந்த டிரான்ஸ்மிட்டரோட பிளாக்கேஜை இது மாற்றி நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஃபிஃப்த், சன்லைட். காலையில் எழுந்ததும் சன்லைட் உங்கள் மேலே பட்டாலே கார்டிசோல் அவேக்கனிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு இது சொல்லுவாங்க. நம்ம ஐஸில் இருக்கிற ரெட்டினாவில் சன்லைட் படும்போது சீக்கிரமாகவே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஆய்வு சொல்லுது. கடைசியா, அலாரம் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் அலாரம் அடிக்கும் போதே எழுந்திருக்க பாருங்க. ஸ்னூஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மூளையை திருப்பியும் அது சோர்வடையத்தான் செய்யும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் மூளை சோர்வை ஸ்லீப் இனர்ஷியா ப்ராப்ளம்ல இருந்து வெளிவந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட வாழுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்.